அந்த வாரம் ஒரு நாள் அந்த அம்மா என்ன கூப்பிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து தேவையான சாமான்களை வாங்கிட்டு வர சொன்னாங்க. இங்க வந்ததுக்கு இப்போதான் முதல் முறையா டவுனை சுத்தி பார்க்க போறேன். கிளம்பிட்டேன். டவுன்ல ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர் ஆபீஸ் பார்த்தேன். அங்க ஒரு அம்மா வெளியில உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க பேர் பார்வதி. அவங்க கிட்ட போய் கேட்டேன், ஒரு 15-20 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் பத்தி இன்ஃபர்மேஷன் உள்ள பழைய பேப்பர்ஸ் கிடைக்குமான்னு. ஆமாமா கிடைக்கும். நீங்க எந்த நியூஸ பத்தி வேணும்னு டீடைல்ஸ் இயர் டேட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க. எங்க நியூஸ் பேப்பர் நியூஸ் எல்லாத்தையும் துல்லியமா சொல்றதுல நம்பர் ஒன். போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க, நான் நியூஸ் எடுத்து வைக்கிறேன். டீடைல்ஸ் எழுதி கொடுத்துட்டு ஷாப்பிங் பண்ண போயிட்டேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்பி வந்து கொஞ்ச நேரம் அந்த ஆபீஸ் வெளியில வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரு 4-5 பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து இந்தாமான்னு கொடுத்தாங்க. இந்தாமா, அந்த சம்பவத்தை பத்தி இவ்வளோ நியூஸ் தான் கிடைச்சிது. அந்த மோசமான சம்பவம் நடந்தப்ப தான் நான் இங்க வேலைக்கே சேர்ந்தேன். பாவம் அந்த குழந்தைங்க, இப்ப நினைச்சாலும் மனசெல்லாம் பதறுது. அந்த அம்மாக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் என் பேக்ல வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து டயர்ட்ல 20 பக்கெட் ஹாட் வாட்டர் பாத் டப்ல நிரப்பிட்டு நல்லா லாங் பாத் எடுக்கலான்னு டப்ல படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் என்னையே மறந்துட்டு அப்படியே கண்ணை சந்துட்டேன். திடீர்னு முழிப்பு வந்துச்சு. அப்போதான் ரொம்ப நேரம் ஆச்சுன்னே புரிஞ்சுது. டக்குன்னு எழுந்துட்டேன். டவலை கட்டிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று தலை சீறதுக்கு சீப்பை தேடினேன். கண்ணாடியை பார்த்தா கண்ணாடி முழுக்க ஹாட் வாட்டரோட ஆவி படிஞ்சு மங்களாக தெரிஞ்சுது. என் முகமே கண்ணாடியில் தெரியலேன்னு ஒத்து பார்த்தேன். ஒரு நிமிஷம் ஹாட்டே நின்று போச்சு. ஒரு விரல் இந்த கண்ணாடியில் எழுத ஆரம்பிக்குது. பயத்தில் கண்ணை மூடிட்டேன். மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா எப்படியாவது எங்களை காப்பாத்து மாயான்னு எழுதி இருந்துச்சு. எழுதிட்டு சின்ன சின்ன கைகளோட அச்சமும் ஒவ்வொன்றா படித்தாங்க. பயத்தில் பாத்ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னே புரியலை. போர்வையை இழுத்து போத்தி படுத்துட்டேன். உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு பயந்தெளிய. அப்போ தான் நான் எடுத்துகிட்டு வந்த பேப்பர்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அதை படிக்கலான்னு எடுத்தேன். அந்த நியூஸ் பேப்பர்லேயும் அந்த அம்மா சொன்ன அதே கதை தான் இருக்குது. ஆனால் ஒரு கூடுதல் தகவல் கிடைச்சிது. பீச்சுக்கு போனதில் இருந்த பெரிய பையன் சொன்னதும் ராக்கி சொன்னதும் வேற வேற மாதிரி இருந்ததால் நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் ஆர்ஃபனேஜுக்கு போயிருக்காரு. அங்கே போய் அந்த மெரினா கிட்ட இதை பற்றி கேட்டிருக்காங்க. அவங்க ரொம்பவே ஷாக் ஆகி எந்த பதிலும் சொல்லாமல் மயங்கி விழுந்திருக்காங்க. அதோட அந்த பேப்பரில் நியூஸ் முடிஞ்சிருச்சு. என் மனசுக்கு இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு மட்டும் தோணுது. நான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கப்போ என் ரூமில் இருக்க கண்ணாடி மூடி அந்த துணி அசைஞ்சுது. ஆனால் இங்கே எந்த ஜன்னலும் திறந்துல. கண்டிப்பாக இது காற்றுல அசையலன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடிப்போய் அந்த கண்ணாடியை ரூமோட மூலையில் தள்ளி வச்சுட்டேன். அதை பார்க்குற தைரியம் எனக்கு இனிமேல் வரப்போகிறதே இல்லை. ஆனாலும் இந்த இன்சிடெண்ட்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிருச்சு. என் பயத்தையும் தாண்டி இந்த விஷயத்தில் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை என் வாழ்க்கையில் இப்படி எதுவுமே நடந்தது. குழந்தைங்க என்னோட கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்றது எனக்கு திகிலான அனுபவமா இருக்கு.